முருகனுக்குரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமகம். வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகம். குருவே சர்வலோகானாம் விசேஷே மகோகீனாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தே நமஹ. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி. வாக் ப்ராணசக்ஷுஹ. வாக் ப்ராணசக்ஷுஹ. ஸ்ரோத்ரம் தோ பலம் இந்திராணி ச. சர்வாணி சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம். சர்வம் ப்ரஹ்ம உபநிஷதம். மாஹம் ப்ரஹ்மம் நிராகுர்யாம். மாஹம் ப்ரஹ்மம் நிராகுர்யாம். மாமா ப்ரஹ்மம் நிராகரோத். மாமா ப்ரஹ்ம நிராகரோத். அநிராகரணமஸ்து. அநிராகரணமஸ்து. வ அநிராகரணமே அஸ்து. அநிராகரணமே அஸ்து. ததாத்மானி நிரதேயம். ததாத்மானி நிரதேயம். உபநிஷத்ஸு. சத்தர்மாஸ்தே மயி சந்து. தர்மாஸ்தே மயி சந்து. தே மயி சந்து. தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஜரம் குறைஞ்சி போயிடுச்சு எல்லாருக்கும். ஜரம் குறைஞ்சா ஜரம் வந்துடும். சரி, இப்போ நாம் மது வித்யாவை முடிக்க போகிறோம். இன்றைக்கி புதுசாக காயத்ரி மந்திரம் ஒரு பெரிய பிரம்ம ரகசியமாக இருக்குல்ல, அதை இப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறான் முருகன். இப்போ நம்ம மது வித்தியில் மது வித்தியை எதுக்கு, வேதம் இப்போ வேதம் படிச்சுட்டுருக்கோம். வேதாந்தம் இல்லை, வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அஞ்சு சாப்டர் வரைக்கும் வேதம், ரெண்டாவது சாப்டரே நகரலாம். இன்னும் 213 மந்திரங்கள் கடந்து வந்திருக்கோம். என்ன சிறப்புன்னா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதனுடைய முக்கியம்னு தெரியுது, ஆனால் இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியாமல் வாழ்ந்தோம் இல்லையா. இப்போ நமக்கே ஒன்றும் தெரியலன்னு ஒரு நிலை இருக்கும்போது நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காமல், அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஆ, அப்போ இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இது. அந்த பாகசால முருகன்கிட்ட பசுபதினு சொன்னோம் இல்லையா, பசுபதி, இறைவன் பசுபதினு சொல்லுவோம் இல்லையா. இறைவன் பசு, இறைவன் பதி, நாமெல்லாம் பசுக்கள்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை நேரம் அனுபவித்தாங்க. ஏன்னா யாருமே எல்லா சன்னதியிலையும் நம்ம அரை மணி நேரம் நிற்போம். சன்னதி தரிசனத்துக்கு 15 நிமிஷம் நிற்போம், பிரகாரத்தில் ஒரு அரை மணி நேரம் நிற்போம், முக்கால் மணி நேரத்தில் கிளம்பிடுவோம், மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். அங்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, யாருமே வெளியில் வரமாட்டேங்க. சுவாமியை தரிசனத்தை விட்டு வெளியில் வரவே மாட்டுறாங்க. அப்படியே அவரை தேனீக்க தேனடையில் தேனீக்கள் மொய்க்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் உங்களை மறந்து நிற்கிறீங்க, எல்லாம் அப்படியே நிற்கிறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதான் அந்த பசுபதிங்கிற அந்த உறவை வந்து நான் அங்கே பார்த்து ரசித்தேன். ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதுக்கு இந்த விஷயம்னா, அந்த நம்மளால் சொல்ல முடியாத அனுபவம் அது. நீங்கள் சொல்ல முடியுமா என்ன நடந்துச்சு உள்ளே சன்னதி போனீங்களே பாகசாலை? எத்தனை இடத்துல எங்கே நடந்தாலும் சொல்ல தான் போகிறோம், இத்தனை இடத்துல நடக்காது அங்கே நடக்குது. என்ன சுவாமி நிற்கிறாரு, சுவாமி நிற்கிறாருனா உயிரோடு நிற்கிறாரு, அதான் பாயிண்ட். அப்படியே நிற்கிறாரு, உயிரோடு நிற்கிறாரு, பேசுகிறாரு. ஐயர் சொல்கிறார், ஐயர் என்ன சொன்னார், அதான் என்னப்பா திடீர்னு சொல்கிறாரு, மாலை எடுத்து அவன் கழுத்தில் போடுன்னு சொல்கிறாரு. சரி, மாலை தான் எடுத்து கழுத்தில் போட சொன்ன, பரிவட்டம் யார் கட்டதுன்னா, ஏன்னா பெரிய அதிசயமாக இருக்கா இல்லையா, அரிய பெரிய அதிசயம். அது மாதிரி நம்ம ஓங்காரத்தை தியானம் பண்ணுறோம். ஓங்காரத்தையும் சூரியனையும் தியானம் பண்ணுனா மது வித்தியன்னு பேர். அந்த தேன் தான் சூரியன். சூரியனை பற்றி நம்ம பேசினோம்னா, இப்போ என்னுடைய உணர்வில் சொல்கிறேன், ஆதாரம் இன்னும் கிடைக்கல. சூரியனுக்குள்ளே நம்ம நுழைய முடியுங்கிறது எனக்கு தோணுது. சூரியன் நம்மளை சுடாது, நம்ம அதுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அடியனுக்கு ஏற்படுது. அது பின்னாடி இதுக்கு ஆதாரம் எப்போ வருதோ வரட்டும். நெருப்பு கோலமாக இருக்கட்டும், அது எந்த கோலமாக இருக்கட்டும், நாம் அதை சிவத்தமாக சிவமாக பார்க்குறோன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய கணக்குப்படி, இதே வேதத்தினுடைய கணக்குப்படி
சிவம் சூரிய மண்டலம், அம்பாள் சந்திர மண்டலம், முருகன் பிரணவ மண்டலம், அதாவது அக்னி மண்டலம், அப்படி தானே பேசியிருக்காங்க. அது எனக்கு இதுதான் எனக்கு இது முதல் ஆதாரம், முதல் ஆதாரம் ஏன் நுழைய முடியுங்கிறதுக்கு எனக்கு தோணுன ஐடியா, அதாவது ஐடியாவில் கருத்து என்னென்னா, அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்புறம் தான் அக்னி மண்டலம் வருது. கணக்கு பார்த்துங்க, ரொம்ப நாள் இது புரியாமல் இருந்தது, ஒரு நாள் கண்டுபிடிச்சோம் அப்புறம் வந்துச்சு. இப்போ சூரிய மண்டலங்கிறது சுத்த சிவ வெளி ஒளி, அதாவது அவர் சொன்ன என்ன தேகம், ஞான தேகம், சுத்த தேகம் சொன்னார்ல, அதான் சுத்த சிவ வெளி ஒளி. அவர் சுத்த தேகம்னாரு, இவர் சுத்த சிவ வெளி ஒளிங்கிறார் பாம்பன். எல்லாம் முருகன் தான் இவங்களுக்கெல்லாம் குரு. அந்த ட்ரெடிஷனில் தான் நம்ம வரோம், அந்த பரம்பரையில் தான் நம்மளும் வரோம். இது யதார்த்தமாக சொல்கிறேன், இதில் ஒன்றும் பெருமையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, யதார்த்தமாக சொல்கிறேன், அதான் உண்மை. ஒத்துக்கிட்டா ஒத்துங்க, ஒத்துக்காட்டி போங்க. அது அதே உணர்வு தான் நமக்கு ஏற்படுது. சுத்த சிவ வெளி ஒளி, ஞான வெளி ஒளி தான் அம்பாள் சக்தி தலம்னு சொன்னோம். அப்புறம் பிரணவ தேகம்னு வள்ளலார் சொல்கிறாரு, இவர் பிரணவ வெளி ஒளின்னு சொல்கிறாரு, நாம் முருகன் சொல்கிறோம். அச்சா, மூணும் பொருந்துதா, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம்னா, நீங்கள் தபஸ் பண்ண இந்த மண்டலத்துக்குள்ளே எல்லாம் நுழைய முடியும். இந்த ராமானுஜர் வேற அதில் ஒரு அசைவு இருக்கு அப்படி சொல்கிறார். உள்ள ஒரு அசைவு இருக்குன்னா உள்ள இறைப்பொருள் இருக்குன்னு அர்த்தம். இறைப்பொருள் சிவமாக இருக்குது, அங்கேருந்து தான் ஓங்காரம் எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, பிரத்யட்சமான உண்மை சூரியன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், சிந்திக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ சூரியன் சிவமாக இருந்தால் சூரியனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து தான் முருகப்பெருமான் வராரு இல்லையா, அங்கேருந்து தானே ஓங்காரம் வருது, சூரியன்லேருந்து ஓங்காரம் வருது, சிவத்துலேருந்து முருகன் வராரு. புரியுதா, கனெக்ஷன் கரெக்டாக வருதா? அப்போ நாம் உள்ளே நுழைய முடியும், தபஸ் பண்ணணும், இதுதான் ஞான யோகத்தினுடைய சிறப்பு. நீங்கள் உட்காந்த இடத்துலையே அங்கே போயிடலாம், ஞான யோகத்தினுடைய சிறப்பு. வேற என்ன சொல்கிறது, வெறும் வாக்கே கொண்டு போகுது இந்த வாக்கு, அந்த வாக்கு அவ்வளோ வல்லமை உள்ளது, அந்த வாக்கைத்தான் காயத்ரின்னு சொல்கிறாங்க. காயத்ரிக்கு ஆதாரம் ஸ்வரம், ஸ்வரத்துக்கு ஆதாரம் முருகன் ஓங்காரம். அது முருகனுக்கு இன்னொரு பேர் ஸ்வரம்னு சொன்னோம், இதை மறக்கவே கூடாது அடிக்கடி. ஓங்காரம், பிரணவம், ஸ்வரம், உத்கீதங்கிற நாலு வார்த்தை முருகனுக்கு வேதத்தில் இருக்குது. முருகனடியார்கள்லாம் பேர் பெற்றவர்கள் தான் சொல்லணும். முருகன் சிவம் நிர்குணமாக இருந்தால் சிவம், அஞ்சு முக சிவம், உருவம் எடுத்ததுன்னா முருகன் ஆறுமுக சிவம், அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிள் கருத்து. இதுக்கு மேலெல்லாம் டீட்டெயிலாம் பேச மாட்டோம், நம்மளும் உபநிஷத்து மாதிரி சுருக்கமாக சொல்லிட்டு போவோம். புரியுதா? இது பெரிய, இந்த முருகனடியார்களுக்கு இது பெரிய வல்லமையை கொடுக்குதுங்க, பெரிய நம்பிக்கையை கொடுக்குது, பெரிய ஆனந்தத்தை கொடுக்குது, ஒரு பெரிய பேருவாக நினைக்கிறாங்க. அடியே நினைக்கிறேன், வேறு யார் நினைக்கிறீங்களோ, நீங்களும் நினைப்பீங்க, நான் நினச்சா நீங்களும் நினைப்பீங்க. இப்போ என்னன்னு கேட்டால், இந்த ஓங்காரத்தை முருகனை நோக்கி தியானம், சூரியனை நோக்கி தியானம் பண்ணுனா நீங்கள் ஒரு இடத்துல வசுக்களாக மாறுறீங்க, ஒரு நிலையில் ருத்ரர்களாக மாறுறீங்க, ஒரு நிலையில் என்னென்ன பார்த்தோம், எத்தனை நிலை பார்த்தோம், எல்லாம் மறந்துச்சு இல்லை, அத்தனை ருத்ரர்கள் 11 இல்லை, ஏகாதசி ருத்ரர் அதை சொல்லலை. இதுலேயே இப்போ 2-3 நிலை மாறணுமே, இந்த இதில் மாறணுமே, ருத்ரர்களாக மாறுறோம், வசுக்களாக மாறுறோம், சாத்தியர்கள்னு சொன்னோம் இல்லையா, சாத்தியர்கள்னு ஒன்று சொன்னவன் சொன்னேன்னா, இன்றைக்கி சாத்தியர்களாக மாறுறோம், அதை பற்றி பேசுகிறேன். சாத்தியர்கள் அது ஒரு கேட்டகரி, எல்லாம் தேவர்களில் ஒரு கேட்டகரி. ஓங்காரத்தை தியான, ஓங்கார ஜபத்தை சிவத்தை நோக்கி, அதாவது சூரியனை நோக்கி தியானம் பண்ணுனா இதெல்லாம் வருது. ந ஹ்வா அஸ்மா உதேத்தி ந நிம்லோச்சதி சகுர்த்த திவா ஹை வாஸ்மை பவத்தீய ஏத்த மேவம் பிரம்ம உபசிதம் வேத. ந ஹ வா அஸ்மா உதேத்தி ந நிம்லோச்சதி சகுர்த்த திவா ஹை வாஸ்மை பவதி ய ஏதா ஏவம் ஏத்தம் ஏவம் பிரம்மோபசிதம் வேத. அஸ்மா அவனுக்கு யார், யார் ஜபம் பண்ணுறானோ, யார் தியானம் பண்ணுறானோ, ஜபம் ஒரே ஒரு வாட்டி பண்ண கூட போதும்,
ஜபம் தானாகவே நடக்கும். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் நம்ம கொஞ்ச நாள் பண்ணிகிட்ருக்கோம்னா, அப்புறம் நீங்கள் தியானத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த ஜபம் வெளிப்படும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஜபம் வெளிப்படும். எங்கே அந்த அமைதியினுடைய உச்சத்துக்கு போகிறோம்ல, ஓங்காரம் எங்கே உதிக்குதுன்னா அமைதியை, சாந்தி சாந்தி அதீதம்னு ஒரு நிலை இருக்குது, அதில் நீங்கள் பயணம் செஞ்சுன்னா ஓங்கார சவுண்டு சத்தம் கேட்குதுன்னு சொன்னேன்ல, அந்த நிலையில் தான் ஓங்காரம் வெளிப்படுது. அந்த சாந்தி ஆதித்தத்தில் தான் எப்படி நம்ம கர்ப்பகிரகத்தை நெருங்கும் போது பெருமாளை வந்து கிட்டக்க போகிறப்ப கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அடியார்கள் தன்னை மீறி கத்துவாங்க. ஏழு குண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு யாரும் சொல்ல வேணாம், யாருமே சொல்ல வேணாம், அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் சொல்ல வைக்கும், சொல்கிறோமா இல்லையா. அதே மாதிரி சிவத்தை நினச்சி நீங்கள் தியானம் பண்ண பண்ண சாந்தி கடந்து, சாந்தி ஆதீதம் கடந்து, ஓங்காரம் ஜபிக்க, ஓங்காரம் அது வெளிப்பட நேரத்தில் நீங்கள் ஜபிக்க, உங்கள் உள்ளேருந்து அது ஜபிக்குது. என்னுடைய அனுபவம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கலாம். நம்ம சொல்லிட்டோம் ஒரே மந்திரம் நமச்சிவாயம்னு சொல்லிட்டோம் அச்சா. அந்த மாதிரி இருக்கிறவன் இப்போ அதில் கண்டினியூ செய்கிறவன் சாத்தியர்களாக ஆகிறான். சாத்தியர்கள் அவங்கள எல்லாரை விட அதிக நாட்கள் மேலே இருக்கலாம். இது கேட்டகரி. இப்போ நான் சொன்னேன் கலர் மாறுது, சூரியன் காலையில் சிகப்பாக இருக்குது, அப்புறம் வெள்ளையாக இருக்குது, அப்புறம் வந்து பொன்னிறமாக இருக்குது, அப்புறம் கருப்பாக அதி அடர்ந்த கருப்பாக இருக்குலாம் சொன்னோம்ல, அது மாதிரி அஸ்மா அவனுக்கு அப்படி தியானம் பண்ணுபவனுக்கு உதேதி உதயமும் ந நிம்லோச்சதி மறைவும், இதுதான் இரவு பகல் இல்லாத நிலை. சூரியன்கிட்ட போயிட்டால் எங்கே இரவு வரப்போகுது, சூரியனுக்குள்ளேயே போயாச்சுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம பேசுனதுக்கு ஆதாரம். சூரியன் நம்மளை சுடாது. எந்த வைப்ரேஷனில் அந்த சூரியனுடைய கலோரி இருக்கோ அந்த கலோரி அளவுக்கு நம்ம உடம்பு உயிர் மாறுது 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 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல முதல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களுக்கு சிந்திக்க தோணிங்கன்னா அப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? இதுதான் இரவு பகல் இல்லாத நிலை. எனக்கு ரொம்ப நாளாக இது டவுட் இருந்துச்சு, ஞானிகள்லாம் இரவு பகல் இல்லாத நிலைக்கு போகணும், சத்தம் இல்லாமல் சும்மாயிருன்னு சொல்கிறோம்ல. அதான் இப்போ நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாது, இந்த நிலையில் யார்கிட்டையும் பேச முடியும், சும்மாவே நம்ம பேச முடியல யாருக்கிட்டையும். என்ன பேசுனா அவன் என்ன பேசுவான், உங்ககிட்ட பேசுகிறவன்லாம் இப்போ இப்போ தெரியுதா உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம். அவன் பேசுகிறதெல்லாம் அல்பம், தண்டகதை, வெட்டிக்கதை. அவன் எது பேசினாலும் அது தண்டம் தான். அது ஃபோனில் பேசினாலும் சரி, நேராக பேசினாலும் சரி, தண்டம் தண்டம் தான். என்ன பண்ணுறது? புரியுதா? அவனுக்கு உறுதியாக நாகாவா நாகாவா உறுதியாக இரவும் பகலும் இல்லை, அதாவது உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஏதா இந்த ய ஏதா யார் இந்த இந்த பிரம்மோபனிஷதம், பிரம்மோபனிஷம் உபனிஷத்துனா மேலான உண்மைன்னு அர்த்தம். மேலான உபனிஷத்துங்கிறதுக்கு இறைவன் அருகிலே கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, இருட்டை போக்குவதுன்னு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல மேலான உண்மை தத்துவம், மேலான உண்மை தத்துவம் அப்படின்னு அர்த்தம். என்ன மேலான உண்மை தத்துவம்? இந்த மாதிரி நீ தியானம் பண்ணினீன்னா உனக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை கிடைக்கிறது சத்தியம் என்று உபனிஷத்து, இந்த சத்தியத்தை உபனிஷத்து கூறுகிறது. மேலான பிரம்ம உபனிஷத்தத்தை, மேலான சத்தியத்தை ஏவம் இவ்வாறு வேதம் அறிகிறவன் யார் அறிகிறானோ, யார் அறிகிறானோ, யார் அறிகிறானோ சக்கிருத்த திவா என்றும் பகலேயான நிலை, என்றும் பகலேயான திவா பகல், எப்பயுமே பகல் தான், அவனுக்கு இரவே கிடையாது. தூக்கம் அவசியம், தூக்கம்லாம் உங்களுக்கு தான், இந்த ஒரு நிலையில் தான் தூக்கம், பசி, தாகம். ஏன் ஏன்னா இந்த உடம்புல இல்லை, ஸ்தூல உடம்புல இருக்கிற வரைக்கும் பசி தாகம் இருக்கும், சூக்ஷ்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் சுக துக்கம் இருக்கும், காரண உடம்புல இருக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்கும். காரணத்தை கடந்துட்டா துரியம்னு பேர், ஞானிகளுக்கு துரியன்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா.
அப்போ ஞானத்தில் அவன் உச்சத்தில் இருக்கும்போது அவன் இந்த அதுக்கப்புறம் துரியாதீத்தம்னு உடம்பை விட்டு வெளியில் போகிறது. இப்போ உடம்பை விட்டு வெளியில் போகிற நிலை தான் இந்த சாத்தியர்கள். எங்கே போகிறாங்கன்னா சூரியனுக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ சூரியன் ஈர நெருப்பு, ஈர நெருப்பு, சுடாத நெருப்பு, அருள் நெருப்பு, புரியுதா? சித்தஸ்வரூபம் எங்கேயும் போகும்னு சொல்லியிருக்கேன், சித்து தான் அம்பாள்னு சொல்லியிருக்கேன். அறிவு எங்கேயும் போகும், தெரியல? அறிவு எங்கேயும் போகும். ஆணவம் இருந்தால் அறிவு போக முடியாத இடமும் இருக்குது. ஆணவம் சேர்ந்தா அண்ணாமலையார் தத்துவம் அதான், ஒன்று அறிவு மேலே போனிச்சு, ஒன்று பணம் கீழே போனிச்சு, ரெண்டுமே பிடிக்க முடியல. ஆக்சுவலாக பார்த்தா அவர் அண்ணாமலை, அவர் தான் யாரும் நெருங்க முடியாத அண்ணானா, நெருங்க முடியாதன்னு அர்த்தம். அண்ணா அண்ணாமலைன்னு சொன்னால் நெருங்க முடியாத மலை. ஆனால் அடியாரலுக்கு அன்னிப்பான், அன்னிப்பான் தாழ்வாள்க மாணிக்கவாசகர் எழுதுறார்ல, அண்ணாமலையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை நமக்கு அன்னிப்பானாக இருக்காரே, அருகில் இருக்காரே, புரியுதா? அண்ணன்கிற வார்த்தை, அன்னிங்கிற வார்த்தை, அணுக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள், தாய்க்கு நெருக்கமானவர் அண்ணி இருக்கா இல்லையா? அதனால் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் உணர்வில் தான் சொல்கிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் வரும், பின்னாடி வரும், நிச்சயமாக வரும். இந்த நிலை தான் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வரும், ஒரு மாதத்தில் வரும், இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்குமே, எத்தனையோ பார்த்துட்டுமே. இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், யாரும் சொல்லாத தத்துவம் சூரியனுக்குள்ளே போக முடியும்னு வேதம் சொல்லுது, சொல்லலை, உள்ளே போக முடியும்னு சொல்லலை, சொல்லாமல் சொல்லுது, மறைப்பொருளாக தான். இப்போ நம்ம அது வரும் பாருங்கள், கூடிய விரைவில் வரும் பாருங்கள், எவனாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் பாருங்கள் மெசேஜ். நம்ம கேட்ட யாருமே எங்கேயுமே கிடைக்கல, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றாரு முருகன், இந்த அது ஆதாரம் இருந்தா இந்த இந்த புராணத்தில் இருக்குது, அப்படிலாம் வருது, அது மாதிரிலாம் வருது. சிவராத்திரி பற்றி பேசுனா அதை பற்றி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் நம்ம பேசின மாதிரியே வந்துருந்தது. உறுதியாக உறுதியாக யார் இந்த மேலான சத்தியத்தை, மேலான சத்தியத்தை சகிருத்தம், மேலான சத்தியத்தை இவ்வாறு இவ்வாறு அறிந்து இருக்கிறார்களோ, தியானம் செய்கிறார்களோ, அவங்களுக்கு திவா சகிருத்தம் பகலேயான நிலை கிருத்தம் கிடைக்கும், நடக்கும், இருக்கும், பவதி ஆகும். பவத்தினே போட்டிருக்கு, என்ன சாரம் அப்படின்னு கேட்டால், முமுட்சுக்கு சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. இதுமே நம்ப முடியாததாக தான் இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட நடக்கிற மிராக்கள்லாம் நம்ப முடியுமா? உயர்கொண்டான் மலையில் வேல் வந்து தரிசனம் கொடுக்குது, யாருக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள். நீங்களாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, நான் அப்போ சாதாரணமாக எடுத்துக்குவேன், எப்பயுமே சாதாரணம் தான், அதனால் ஒன்றும் நம்ம இதில் மாட்டலை. ஆனால் வியப்பாக இருக்குது, அந்த அருளாளர்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ சிந்திக்கலை, கூட இருக்கிறவங்களும் இன்னும் சிந்திக்கலை, அதை மகத்தாக சிந்திக்கலை. ஆமாம் ஆமாம், அது வராறே நல்லா தெரியுது, சுவாமி விளையாடுறாரெலாம் தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தெரியுதா இல்லையா? நான் இனிமேல் பேசுறது நீங்கள் தான் பேசணும், முருகனை பற்றி நீங்கள் தான் இனிமேல் பேசணும், நான் பேசுறதுக்கே இல்லை. யாருக்குங்க ரெண்டு நாளாக, மாதத்துக்கு ரெண்டு நாள் இந்த ட்ரிப்புனால வேல் பூஜை கெட்டு போதேன்னு நான் சிந்தித்தேன், உண்டு, சிந்தித்தது உண்டு. இந்த இத்தனை வருஷமாக சிந்திக்கலை, இத்தனை மாதமாக சிந்திக்கலை, இந்த மாதம்தான் சிந்திச்சது. அதுக்கு நான் உன் கூட தான்ப்பா வரேன், நீ கவலைப்படாதேங்கிற மாதிரி இருந்தது எனக்கு, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆமாம், அவங்க வந்து அந்த பழிபீடத்தை தான் எடுத்திருக்காங்க, அது சைடில் காமிக்குது, அது சைட்லேயே வந்திருக்கு ஃபோட்டோஸ். பழிபீடம் தான் பிரதானமாக இருக்குது, இது பண்ணால் வேல் தெரியுது, சாதாரண விஷயமா இது. அங்கே கழுத்தில் அவருக்கு மாலை அனுபவிக்க நான் மாட்டேன்னு சொன்னேன், அந்த இவருக்கு மாலை அனுபவிச்சோமே சுவாமிக்கு, முடியுமா கிட்ட போக முடியுமா? அண்ணே கிட்ட போக முடியுமா? அதனால் சுக்ருத்தம் தீவா, இதுதான் நம்ம வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன். அதே மாதிரி இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உங்கள் சோபான ஞானத்தில், உங்கள் பயணத்தில் அப்பப்போ ஒரு வார்த்தை வந்து பிரம்மமாக உபநிஷத்து வந்து இந்த மேலான சத்தியத்தை உணர்த்தும், நீங்கள் போகிற வழி சரியான வழி, சரியான வழின்னு சொல்லும். என்ன சாரம் அப்படின்னா, முமுட்சுகளுக்கு சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. இந்த மேலான உண்மையை யார் இவ்வாறு அறிகிறானோ
அவனுக்கு என்றும் பகலே. இருட்டு இருந்தால் தான் துக்கம், இருட்டு இல்லைன்னா பகல். இப்போ இந்த நிலை என்னென்னா சாத்தியர்கள் நிலை. இந்த நிலையில் சாத்தியர்கள் நிலை. சாத்தியன் பூமியில் ஆயுள் காலத்தை போல 16 மடங்கு அதிகமான காலம். பூமியின் காலம் 4 சதுர்யுகம் வச்சுங்க. ஒரு சதுர்யுகத்துக்கு 1000 சதுரத்துக்கு அப்புறம்தான் பிரளயம். ஒரு சதுர்யுகங்கிறது 43 லட்சம் வருஷம். ஒரு சதுர்யுகங்கிறது 43 லட்சங்க. அது மாதிரி 1000 சதுர்யுகம் போனால் தான் பிரளயம் ஆகி எல்லாம் அழியுமா, புதிய கேலக்சி பிக்பேங்கெலாம் ஆகி புதிய கேலக்சி வந்து இந்த உலகம்லாம் போகிற மறுபடியும் யூனிவர்ஸ் வருமா, அது வரைக்கும் அவன் இருப்பானா. சாதியன் பூமியில் ஆயுள் காலத்தை போல 16 மடங்கு. பூமியின் ஆயுள் காலம் ஒரு சதுர்யுகம்னு வச்சுங்க, 100 சதுர்யுகம்னு வச்சுங்க, அது மாதிரி 16 மடங்கு இன்ட்டு 16 அதிகமான காலம் சுகபோகங்களை அனுபவிக்கிறான் சூரியனை தியானம் பண்ணுறவன். ஆனால் இதெல்லாம் கேட்டு தான் இவன் இப்படி போயிட போகிறான்னு சொல்லிட்டு தான் இந்த வேதத்தை நம்ம கட் பண்ணுறது. வேதம் வந்து கர்மகாண்டத்தில் போய் ஆசையை தூண்டி விட்டு அது பின்னாடி ட்ராக்கை மாற்றி விட்றோம். நீங்கள் அதெல்லாம் நமக்கு நிரந்தரம் தான் நமக்கு முக்கியம். எல்லாம் அதுக்குள்ளே அடக்கும். எது பிரம்மலோகத்துக்குள்ளே எல்லா லோகமும் அடக்கும். ஓங்காரத்துக்குள்ளே எப்படி எல்லாம் ஒடுங்குதோ அது மாதிரி பிரம்மலோகத்துக்குள்ளே எல்லாம் ஒடுங்கும். கடைசியில் அங்கேருந்து தானே வந்தது, அங்கேருந்து தானே போகணும். புரியுதில்ல? அப்போ 16 மடங்கு அதிகமான காலம் சுகபோகங்களை அனுபவிக்கிறான். ஆனால் இதுவும் தற்காலிகம் தான், முடிஞ்சிச்சுன்னா கீழே வர வேண்டியது தான். புறத்தில் நீ எவ்வளோ தான் பெரிய சுகபோகங்களை உலகங்களை விடவும் எவ்வளோ தான் கிடைச்சாலும் எல்லாத்தையும் விட தயாராக இருக்கணும். இது பின்னாடி போயிடக்கூடாது. புதிய உலகை இப்போது அடைகிறான், இதுவே இறை உலகம். போதுமா? இப்போ இறை உலகத்துக்கு அவன் வரான், பிரம்மலோகத்துக்கு அவன் வரான். அங்கே எப்போதும் பிரம்ம வர்ச்சஸ், அங்கே உள்ள வெளிச்சத்தை சொல்கிறார். பிரம்ம வர்ச்சஸ் ஏன்னா அது கனக வெளி ஒளி, பிரணவ வெளி ஒளி. அங்கே எப்பொழுதும் பிரம்ம வர்ச்சஸ் பொன் ஒளியே, அங்கே நிலைத்த இன்பத்தை இறைவனில் காண்கிறான். பூமிக்கு மீண்டும் திரும்புவதில்லை, அங்கே நிரந்தரம். அந்த மாதிரி இவங்களை தான் கூப்பிட்டு போஸ்டிங்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னல, அது மாதிரி யார் இந்த வேலையை முடிச்சுட்டு வராங்கன்னு கேட்பார். விருப்பப்படுறவங்க கீழே இறங்குவாங்க. அவதார புருஷர்கள் வள்ளலார் பேசியிருக்கார். ஏற்கனவே பேசினதுனால யார் பேசுனாங்கன்னு சொல்கிறது இல்லை, நான் அப்படியே போயின்ட்டுருக்கோம். எல்லாமே நம்ப முடியாத தான் இருக்கும். ஆனால் நீங்க நடைமுறையில் நிறைய பேர் பேசுகிறது சித்தர்களை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இங்கே இருக்குது, வேதத்தில் இருக்குது, எல்லாம் வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இல்லாத ஒன்றும் இல்லை. நம்ம சித்தர்களுக்கு தான் நமக்கு தெரியும், அதனால் சித்தர்கள் பேசுகிறாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. ஆனால் வேதத்தில் இருக்குது. இப்போ சூரியனுக்குள்ளே போக முடியுங்கிற கருத்து வந்துடுச்சே. அடுத்தது காயத்ரி மந்திரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன செய்யுது, காயத்ரினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் மேலே போயிட்டோம்ல. இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது மிக முக்கியமான மந்திரங்கள். மந்திரங்களில் மிக முக்கியமானது மகாமந்திரம் காயத்ரி. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஓங்காரம். ஓங்காரம் இல்லாத ஒரு மந்திரம் கிடையாது. ஓங்காரம் இல்லாமல் ஸ்வரமே வராது, அப்புறம் எங்கே மந்திரம் வருது? உயிரெழுத்துக்களை மாற்றி மாற்றி போட்டால் தானே ஸ்வரம், ஸ்வரம் வந்தால் தானே இசை வரும். சரி, காயத்ரிங்கிறது ஒரு பிரம்ம வித்தை. ஜபம் பண்ணியே போகலாம், ஜபம் பண்ணியே கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் போகலாம். அங்கே யாராவது ஒரு குலதெய்வம், இந்த இப்போ தான் குரு வராரே, குலதெய்வமாக வர்றது குரு தான், குரு தான் குலதெய்வமாக, குலதெய்வமாக வர்றது குரு, குருவாக வர்றது குலதெய்வம்னு இப்போ பார்த்தோம் இல்லையா தகராளி ரகசியத்தில். அது மாதிரி அங்கே வந்து உபதேசம் பண்ணிவிடுவாங்க. 35 மார்க்கத்தில் எந்த மார்க்கம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மார்க்கத்தில் போங்க. நமக்கு எளிமையானது ஞான யோகம். நம்ம இப்போ கிரியா யோகம் பண்ணிகிட்ருக்கோம், ஞானமும் பக்தியும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அங்கே என்னது, ஜபம் தியானமும் பண்ணுறோம். 3 யோகம் ஒரே நேரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். மகா யோகம்னு பேர் ரமணர் சொல்லியிருக்கார். மகா யோகங்கிறது உபநிஷத்தில் இருக்குது. ஏதோ ஒரு உபநிஷத்தில் மகா யோகங்கிற வார்த்தை இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிப்போம். காயத்ரி என்பது சந்தங்களில் ஒன்று. சந்தங்கள், சந்தம்னா ரசம், சந்தம் அலங்காரம்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதையை பெண்ணாக பாவித்து அதுக்கு ரசம் அப்படிங்கிறது உயிர். சந்தங்கிறது அவங்களுடைய டிசிப்ளின், ஒழுக்கம்.
கட்டுப்பாடு. அணிகலன் சொல்கிறது ஜுவல்ஸுங்கிறது அணிகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர், ஒழுக்கம், அப்புறம் அணிகலன்கள், ரசு சந்த அலங்காரம்னு சொல்லுவாங்க. ஒரு கவிதையை நல்லா வசீகரப்படுத்துறதுக்காக இந்த சந்தம்ங்கிறது கருத்துக்களை சொல்லணும், ஆனால் ஒழுக்கமாக சொல்லணும். சத்தியம் வத பிரியம் வத அப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையை சொல்லணும், அன்பாக சொல்லணும். ஆச்சா, இப்போ இந்த கருத்தை வந்து காயத்ரிங்கிறது ஒரு சந்தம், ஒரு மீட்டர், ஒரு ஸ்கேல், ஒரு அளவீடு. எது அளவீடு? ஒரு லைன், மூணு லைன் தான் இருக்கணும். அதில் மூணு லைன் தான் இருக்கணும், ஆறு எழுத்துக்களில் இருக்கணும், எட்டு எழுத்துக்களில், மூணு லைனில் இருந்தால் எட்டு எழுத்துக்கள். அதோடைய ஒரிஜினாலிட்டி சொல்கிறேன், மூணு லைன் தான் இருக்கணும், எட்டு எழுத்து இருக்கணும், மூவட்டி 24 எழுத்து இருக்கணும். அதுக்குள்ளே விஷயத்தை சொல்லி முடிச்சிடணும். சில ரிஷிகள் அதை நாலு பாதமாக மாற்றிருக்காங்க, நாலு லைனாக மாற்றிருக்காங்க, எழுத்தை குறைச்சிட்டாங்க. இதை ஸ்கேலை மாற்றலை, எட்டு ஆறாக்கிட்டாங்க, 4 6 24. புரியுதா? ஒரிஜினல் வந்து மூணு லைன் தான். ஓம் ஓம் பூர் புவஸ்வ கிடையாது. தச்சவிதர் வரேன்யம் பர்கோதேவசியதிமகி தியோயன பிரஜோதியாத் தெரியும். இதுதான் காயத்ரி. காயத்ரிங்கிறது ஒரு ஸ்கேல் தான், இதுக்குள்ளே எதை வேணாலும் மாற்றி மாற்றி மாற்றலாம். ஆனால் ஸ்கேல் வந்து 24 எழுத்துக்குள்ளே இருக்கணும். அந்த மந்த் எழுத்தினுடைய மாத்திரா 24 இருக்கணும். காயத்ரி என்பது சந்தங்களில் ஒன்று. ஒரு பாடலில் எத்தனை அடிகள் இருக்கணும், எத்தனை எழுத்துக்கள் போன்றவற்றை நிர்ணயிப்பது சந்தம். ஒழுக்கம், கட்டுப்பாடு. ரிஷத்துக்கு இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம். மூணு லைன் எழுதுறதே கஷ்டம். 1100 1200 பாடலாக எழுதியிருக்காரு சந்த இவர் அருணகிரி. மூணு லைன் எழுத முடியாதுங்க, மூணு லைன் எழுத முடியாது. குறைஞ்சது 1200 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்க, எல்லாம் ரசச்சந்த அலங்காரம் தான். ரசச்சந்த அலங்காரத்தை அப்படியே கட்டி எழுதுறேன். அது மாதிரி எழுத முடியாது, மனித நிலையில் எழுதவே முடியாது. 40 வருஷம் உட்காந்து படித்தா கூட எழுத முடியாது. இல்லை, திருப்புகள் ஃபுல்லாக சொல்கிறேன், திருப்புகள் ஃபுல்லாக சொல்கிறேன். எத்தனை எழுத்துக்கள் போன்றவற்றை நிர்ணயிப்பது சந்தம். காயத்ரியில் 3 அடிகள் காணப்படும், ஓரடியில் 8 எழுத்து, 324. காயத்ரி பிரபலமானது. எல்லா கடவுளுக்கும் காயத்ரி இருக்குது. இது என்ன செய்யுதுன்னா, இறை அனுபூத்தியின் வாசலாக இருக்கிறது. இறை அனுபூத்தி வேணும் இல்லையா? ஞானிகளுக்கு உணர்வு, பக்தர்களுக்கு அனுபூத்தி, ரெண்டும் ஒன்று தான். இறைவன் இருக்க அகம்பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு வருதில்லை, அது ஞானிகளுக்கு. பக்தர்களுக்கு சுவாமி உள்ளே இருக்காரு, இதுலேயே அறிவு நிலை வித்தியாசப்படுது. பக்தி ஞானம் நம்ம பேசியிருக்கோம், எனக்கு பல முறை பேசியிருக்கோம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு விசாரம் பண்ண, அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வை யாராலும் கொடுக்க முடியாது, அது தானே வருவது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு தானாக வரும், தானாக வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா வரவே வராது. ஆனால் ஞானிகள் சொல்ல மாட்டாங்க, நம்ம டீச்சிங்கில் இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. புரியுதா? ஞானிகள் சொல்ல மாட்டாங்க, அகம் பிரம்மாஸ்மி சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் இந்த கோவிலில் இவ்வளவு மான அவமானங்கள்லாம் கடந்தோன்னு சொன்னால், இந்த அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தான் நம்மளை நிற்க வச்சுது. நான் சொன்ன டே ஒன்லேருந்து ஆனந்தம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது நம்ம நின்னோன்னு. அனுபூத்தியும் அதே தான். இப்போ நீங்கள் சுவாமிகிட்ட, பாகசால முருகன்கிட்ட, சுப்பிரமணிய சுவாமிகிட்ட நின்னீங்கல்ல, உங்களை மறந்து நின்னீங்களே, அப்புறம் உங்களை மட்டும் யாராவது கூப்பிட்டா எவ்வளோ கோபம் வந்திருக்கும் தெரியுமா? அந்த நேரத்தில் இவன் வந்து, முருகன் வந்து அவங்க விஜயலட்சுமியை கூப்பிட்டான், ஏதோ உழவார பண்ணிக்க, சுவாமி கூப்பிட்றாங்க நீங்கள் போங்கன்ட்டேன், ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் கூப்பிட்றது சுவாமி. அதெல்லாம் விடு, உன்னுடைய பார்வை அது, என்னுடைய பார்வை நான் சொல்கிறேன். அவங்களும் சந்தோஷமாக அந்த இதை, அதுதான் சிறப்புங்க. அவங்க தன்னை மறந்து உட்கார்ந்துருக்காங்க,
அவன் கூப்பிட்டது காதில் உழுந்துச்சோ உழுது இல்லை ஏந்திருக்க வேண்டான்னு கூட மறந்து உட்காந்துருக்காங்க. அடியான் மா ரெண்டாவது வாட்டி கூப்பிட சொல்கிறான், கூப்பிட்றேன் சுவாமி கூப்பிட சொல்கிறாரு, நான் கூப்பிட்றேன், அவங்க அதை ஏந்து போகிறாங்க பாருங்கள். அதுதாங்க அதி உத்தமமான ஒரு நிலை. அது இறைவனை விட அவனுடைய கைங்கரியம் மேலானதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதாங்க தொண்டு. நமக்கு வேலை வெட்டிலாம் எதுவும் இல்லைன்னா போகலாம் அப்படின்னு நினைக்கிறான், அது இல்லை தொண்டு, அது அது வேறு, அது நான் சொல்லலை, இதுதான் தொண்டு. ஏன்னா அவங்க அங்கே அனுபவத்தில் இருக்க அனுபூத்தியில் நிற்கிறாங்க. இந்த 20 பேருமே அனுபூத்தியில் நிற்கிறாங்க. நான் உங்களையெல்லாம் நீங்களாம் சந்தோஷமாக அனுபவிங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் சைடில் வந்துட்டேன். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதை தாண்டி அவங்க வராங்க அனுபூத்தி நிலை. பக்தர்களுக்கு அனுபூத்தி பேரானந்தமாக இருக்கும், சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இவன் கூப்பிட்டது எனக்கு, இவன் கூப்பிட்டது இவன் மேலே எனக்கு கோபம் வருது, இவன் மேலே கோபம் வருது. அனுபவிக்கிறதும் அவங்க, இவன் கூப்பிட்றது அதுக்கு தடையாக இருக்கு, ஆனால் கோபம் வருது. ஆனால் அதுக்கு மேலே கூப்பிட்றது சுவாமிங்கிற உணர்வு இருக்குது. ஆச்சா, அவங்கள மட்டும்தான் கூப்பிட்றான். அவங்கெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பழக்கம். நம்ம கூட இவன் கூப்பிட்றதில் அவங்கள விட நிறைய பேர்கிட்ட இவன் பழகிறான்ல, எல்லார்ட்டையும் பழகிறான், யாரை வேணாலும் கூப்பிட்ருக்கலாம். ஏன் அந்த அம்மா கூப்பிட்றான்? கணக்கு ஏதோ கணக்கு, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க சரி சாமி கூப்பிட்றாருன்ட்டேன், நானும் அடியேன்னு சொல்லிட்டேன், சாமி கூப்பிட்றாருமா போங்கன்ட்டேன். போனாங்க, அவங்கள பார்த்து எல்லோரும் 10 பேர் கையில் துடப்பத்தை எடுத்தாங்க, கூட்டினாங்க, பெருக்கினாங்க. அது இதுவே ஒரு கலையை கட்டிடுச்சு. அந்த 10 நிமிஷத்தில் கலை கட்டிடுச்சு, 10 நிமிஷத்தில் கும்பாபிஷேகம் நடந்த மாதிரி ஆச்சு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு, என்னடா திருவிளையாடலிங்க, என்னடா என்னமோ நடக்குது, இங்கே எதுவுமே பிளான் பண்ண மாதிரி நடக்குது, எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கான் அவன் அவன் பிளான் பண்ணி வச்சுருக்கான், அதை இங்கே நடத்தி காட்டுறான் 5 நிமிஷத்தில். இது அனுபூத்தி. அந்த அனுபூத்தியை இறை அனுபூத்தியின் வாசலாக உள்ளது காயத்ரி. எப்படி ஓங்காரம் பொருந்தும் பொருத்தோன்னு, இந்த காயத்ரியோட ஓம் ஓங்காரம், ஓம் பூகு புவக சுவக, நான் சொன்னேன் பூகு புவக சுவக வந்து வேதத்தினுடைய பிரபல்யமான மந்திரம், மிக மகத்தான மந்திரம். புரியுதா? இது கொண்டு போய் அவங்கள சேர்க்க, பொருந்தும் பொருத்துங்கிற அர்த்தம் தான் இது. அனுபூத்தினா பக்தனுடைய ஹிருதயத்தில் அவனுக்கு பிரம்மத்தை அனுபவிக்கிறான். அச்சா, அனுபூத்தி அவங்க கேட்டால் வரும். அகம்பிரம்மாஸ்மி 24 மணி நேரமும் இருக்கும். இதுதான் அங்கே சின்ன ஒரு வித்தியாசம். அகம்பிரம்மாஸ்மிங்கிறது தானாக வரா, தானாக வரும். நீங்கள் செயற்கையினால் தலைகளை நின்னாலும் வராதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அகம்பிரம்மாஸ்மி ஜபிக்கிறதுனாலையோ பிரார்த்தனை பண்ணுறதுனாலையோ முயற்சி பண்ணுறதுனாலையோ கிடையாது, அதுவும் தானாக வரும். தானாக வர்றது நீங்கள் முயற்சி வந்து நீங்கள் கேட்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், சுவாமி ஞான யோகத்தில் அகம்பிரம்மாஸ்மி உணர்வே வரலையே அப்படின்னு. நீங்கள் இந்த சோப்பான ஞானம் ஃபுல்லப் பண்ணால் வந்துடும், அதில் அவர் கரெக்டாக ஸ்டெப் வச்சுருக்காரு. நேற்று எதுக்கு கட்டுறது உட்டுறது பெட்டுறதுலாம் எதுக்கு சொன்னது, எதுக்கு சொன்னது? நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் சுவாமியோட பயணம் செய்கிறீங்கன்னா எங்கே இருக்கீங்கங்கிறது பக்தர்கள் கணக்கு போட மாட்டாங்க, ஞானிகள் கணக்கு போடுவாங்க. ஞானிகள் நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் பயணம் செய்யணும், எங்கே இருக்கிறோம், நம்ம போகிறது சரியா, நம்ம குரு சொன்னது சத்தியமாக இருக்கே, இதெல்லாம் அனுபவிப்பாங்கள்ல, அந்த நிலை இது நான் சொல்கிறது. இனிமேல் கிளாஸ்லாம் ரொம்ப மேலுலகத்தில் தாங்க நடக்கும், என்னுடைய உணர்வை சொல்கிறேன். இனிமேல் கிளாஸ்லாம் அமிர்தமாக தான் இருக்கும். ஏன்னா சுவாமி தலைக்குள்ளே உள்ளே வந்துட்டோம், இனிமேல் அவரை பற்றி இப்போ சூரியனுக்குள்ளே போகலான்னு சொல்கிறோம், யாரும் சொல்லியிருக்காங்களா என்னமோ எனக்கு தெரியாது. நம்ம உணர்வுல சொல்கிறோம், மந்திரங்கள் சிலது லைட்டாக நம்பிக்கை கொடுக்குது, பார்க்கலாம். இப்போ அனுபூதிக்கும் அகம்பிரம்மாஸ்மி உணர்வுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அனுபூத்தி அதுவும் ரெண்டு பேரும் அவர் கொடுக்கறது தான், இறைவன் கொடுத்தா தான் வரும். ஆனால் உணர்வு ஒரு முறை வந்துடுச்சுன்னா வந்தது வந்தது தான். அனுபூதி அப்பப்போ கொஞ்சம் பிரேக்கப் பண்ணுவார், அனுபூதியில் கொஞ்சம் விளையாடுவார். இந்த முதல் அனுபூத்தியை கொடுத்துட்டு மாணிக்க வாசகருக்கு கிளம்பி போயிடுறாரு, புலம்ப விட்டுட்டு. அவர் என்ன கோயில் கட்டத்துக்காக வந்தார், அங்கே திருவாசகம் எழுதுறதுக்காக வந்தார். அட கடவுளே,
திருவடி தீட்சை கொடுத்த என்னை கூப்பிட்ட, நான் எங்கேயோ போனேன், ஓங்கார சத்தம் கடிச்சு, ஓம் நமச்சிவாய சத்தம் கடிச்சு, அது பின்னாடி வந்தேன், குருவை பார்த்தேன், சிஷ்யர்கள்லாம் பார்த்தேன், தீட்சை கொடுத்தாரு, காலால் திருவடி தீட்சை கொடுத்தாரு, சக்ஷு தீட்சை கொடுத்தாரு, தொட்டாரு, பேரானந்தத்தை கொடுத்தாரு, சிதம்பரத்துக்கு வாண்ட்டு போயிட்டார், அவ்வளோதான். இது மென்டல் ஆகிடுச்சு. அங்கே சாஸ்திரம்லாம் அது ஒன்றும் சொல்லலை, யாருக்கும் எந்த உபதேசமும் கிடையாது தெரியுமில்ல. அது ஸ்தோத்திர நூல், ஃபுல்லாக இறைவனுடைய தன்னுடைய அனுபூதி, அது அதான் அனுபூதி. மாணிக்கவாசருக்கும் திருப்பெருந்துறை குருந்தமரத்தடியில் குருவாக வந்த அந்த பரமேஸ்வரனுக்கும் உள்ள உறவு அதான் அனுபூதி. குருவாக தான் இருக்கு, குரு சிஷ்ய உறவு தான், அதையும் நல்லா சொல்லிட்டு போயிட்டார், ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் உணர்றாரு, சாஸ்திரமாக சொல்லலை, சோப்பான ஞானம்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது, நேராக அனுபூதி, ஸ்ட்ரைட்டாக அனுபூதி. அதான் அதான் அந்த குருவனுடைய சிறப்பு, இறைவனுடைய சிறப்பு என்னென்னா, இவங்க கூட வாசம் செய்கிறதே பெரிய இது தான். அதுக்காக தான் எல்லோரும் மடத்துக்கு போகிறாங்க, ஓடுறாங்கள, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஓடுறாங்க, விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடுறாங்கன்னா, அவங்க காத்துப்பட்டால் போதும்னு நினைக்கிறாங்களே. இந்த விஷயம், இந்த வினையாக இருக்கிற விஷயத்தில், வினை அதை பற்றி நிறையா பேசணும், அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ஒருத்தன் மகா பாவத்தை பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறான், வருந்துறான், அதனுடைய பின்விளைவுகள் மோசமாக இருக்குமேன்னு அஞ்சுறான், பயப்படுறான், திருந்த நினைக்கிறான், அவனுக்கு பரிகாரம் உண்டு, பரிகாரம் உண்டு, பிராயச்சித்தம் உண்டு அவனுக்கு. அது மட்டும் இப்போ இருக்கட்டும், எப்படி நடக்குதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். உண்டு, எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் உண்டு, புரியுதா சொல்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், இப்போ அதுக்குள்ளே போனேன்னா நிறைய போயிடும், இங்கே சப்ஜெக்ட் போயிடும். இப்போ அனுபூத்தி அனுபவித்தான், அதுக்கப்புறம் சுவாமியை நோக்கிய பயணம், புலம்புறது, அழுகிறது, தவிக்கிறது எல்லாம் திருவாசகமாக மாறிடுச்சு. ஒரு பக்தனுடைய புலம்பல் தான் திருவாசகம், அதை படிக்கிறவங்களுக்கு ஞானம், அவங்களுக்கெல்லாம் அகம் பிரம்மாஸ்மி உணர்வு. சரி, இந்த இறை அனுபூத்தியின் வாசலாக உள்ளது காயத்ரி. உயர்ந்த அனைத்தையும் தரவல்லது, சங்கர சொல்கிறார், உயர்ந்த அனைத்தையும் தரவல்லது, நீ என்னெல்லாம் கேட்குறியோ அத்தனையும் தரும் காயத்ரி. இங்கே காயத்ரியை இறைவனாக பாவிக்க வேண்டும். ஓம் பூகு புவக சுவக தச்சவிதுர் வரேன்யம் பர்கோதேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயாத். நாலு லைன் இருக்குது, முதல் லைன் கிடையாது. ஓம் பூகு புவக சுவக, அதுக்கு அணிக அலங்காரம் மாதிரி. தச்சவிதுர் வரேன்யம் பர்கோதேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயாத் தான் இது மந்திரத்தினுடைய எழுத்துக்களுக்கு கட்டுப்பட்ட மந்திரம். தச்சவிதர் வரையணும் ஒரு லைனு, பர்கோதேவசதிமிகி ஒரு லைனு, தியோயோன பிரஜோதயாத்து ஒரு லைனு, மூணு லைன், 3:24 இதுதான் ஒரிஜினாலிட்டி. நாலாகவும் மாற்றுவாங்க, அப்போ ஆறாக்கிடுவாங்க, எழுத்து ஆறாக்கிடுவாங்க. யார் நமது புத்தியை தூண்டுகிறாரோ, அனைத்தையும் படைப்பவரான அந்த தெய்வத்தின் சிறந்த ஒளி வடிவை தியானிப்போமாக. என்ன அர்த்தம் காயத்ரி மந்திரம் இவ்வளோ நாள் நம்ம சொல்கிறோம், கேட்டிருக்கோம், என்ன அர்த்தம்னா, யார் நமது புத்தியை தூண்டுகிறார், யார் உங்கள் புத்தியை தூண்டுறா, புத்தியே இல்லையா, யார், சந்திரனா, சந்திரன் வந்து தான் உங்களுக்கு தூண்டுறாரா புத்தியை, யார் தூண்டுறாங்க, குரு தான் தூண்டுறார், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாமே, குரு தூண்டுறா இருக்கு. யார் தூண்டுறான்னா, முருகன் தூண்டுறான், குரு மூலியமாக தூண்டுறான். குருங்கிறது ஒரு ஒரு சரீரம்தான் என்னை பொறுத்த வரைக்கும், அது ஒரு ஜடந்தான், அங்கே உட்காந்துருக்கிற வரைக்கும் அது ஜடந்தான். சுவாமி உள்ளே வரும்போது அது குருவாக மாறுது, சாமானிய நேரத்தில் சாமானியம் ஜடம், சுவாமி உள்ளே வரும்போது அது அசையுது, வாய் அசைக்குது. அதான் தூண்டுறது யாருன்னா, முருகப்பெருமான் தான், குரு தான், அவர் தான் குரு, ஸ்கந்த குரு. இதுக்கு என்ன அர்த்தம், காயத்ரியினுடைய அர்த்தம் இது, நல்லா புரிஞ்சுங்க. காயத்ரியினுடைய அர்த்தம், காயத்ரி வந்து விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சது இந்த மந்திரம், இந்த ஸ்கேலை,
அவர் ஒரு ராஜ ரிஷி. அவர் ட்ரெடிஷ்னல் ரிஷி கிடையாது, ட்ரெடிஷ்னல் குரு கிடையாது. வசிஷ்டருக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். வசிஷ்டர் தசரத குலகுரு, விஸ்வாமித்திரர் அதுக்கப்புறம் உருவாகிறவர், அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இடையில வரதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். நண்டு சுண்டு நாத்தகாலாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். நாங்கள் வேதத்தில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இடையில நீ வருவே, அதாவது புரட்சிகரம் பண்ணுவேன், அப்புறம் பத்து நாள் நீ செத்து போயிடுவேன், அப்புறம் உன்னுடைய தத்துவம் இருக்கும், அது பத்து பேர் சண்டை பொண்ணு கிடப்பான். வேதம் அப்படி கிடையாது, சண்டையே இல்லாதது வேதம், நிரந்தரமானது. அப்படி யார் அங்கே வர்றது, யார் இந்த அவதார புருஷர்கள்னா, அதுவும் பரமேஸ்வரன் தான் வந்து ஒரு தத்துவத்தை இவங்க ரொம்ப ஆடினாங்கன்னா ஒரு தத்துவத்தை வந்து சொல்லிட்டு போடுவார். திருவிளையாடல் தான், புரியுதில்ல. வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். வேதம் நிரந்தரமானது, ஞானிகளும் நிரந்தரமானவர்கள், அவங்க தத்துவமும் நிரந்தரமானது. யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணீங்க, யாருக்கு எது பிடிக்குதோ. இப்போ ரொம்ப டாமினேட், ஓம் நமோ நாராயண மந்திரத்தை வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. வரலாறு சொல்கிறேன், சொந்த கருத்து இல்லை, வரலாறு. அதுக்கு யார் அவதார புருஷனா, லக்ஷ்மணே வராரு, லக்ஷ்மணே வராரு அவதாரம் எடுக்கிறாரு. ஓம் நமோ நாராயண மந்திரத்தை 108 திவ்ய தேசங்களும் எழுத வச்சுட்டு போகிறாரு. அதான் பாயிண்ட்டு, அவதார புருஷர். இவங்க மறைச்சி மறைச்சி மறைச்சி, புரியுதா சொல்கிறது? இப்போ அவர் மீ பேச்சை மீற முடியுமா? அவர் ராமானுஜர் முத முத ஸ்ரீரங்கம் வல்ல வரும்போது சுவாமி உற்சவர் மே கிளம்பி வாசலுக்கு வந்துட்டாரான். பட்டாச்சாரியை கூப்பிட்டுட்டு என்னை அங்கே தூக்கிட்டு போகிறாராம் வாசலுக்கு. பட்டாச்சாரியர்கிட்ட சொல்லி அந்த ஏலை பண்ணுறாங்கள சுவாமியை, ஏலை பண்ணுறவங்கள கூப்பிட்டு வாசலுக்கு என்னை கூட்டின்னு போ அப்படிங்கிறாரு சுவாமிக்கு. சுவாமி வந்து பட்டாச்சாரியர்கிட்ட சொல்கிறாரு, அப்படி வாசலுக்கு வந்து கூப்பிட்றாரு, வரவன் குருங்கிறார். இங்கே ஒரு இடம், முன்னாடி ஒரு இடம் சொன்னேன், ஏதோ ஒரு ஊர் சொன்னேன், திருமயமோ ஏதோ ஒரு ஊர் சொன்னேன். ஏன்பா உன்னை சுற்றி இவ்வளோ கூட்டம் எப்போ பார்த்தாலும் இருக்க, என்ன ரகசியம்னு கேட்குறார் பெருமாள் ராமானுஜரை. அப்படின்னா நான் குருவாச்சேன், நீ சிஷ்யனாச்சேன். அப்படியா, முதல்ல இவரை நிற்க வைக்காத, அவருக்கு சேர் போடுன்னு பெருமாள் நின்றுக்கிறாரு, அவருக்கு ஸ்டூல் போடுறாங்க, உட்காந்து என்ன விஷயம், உன் பேர் தாயா விசேஷம் அப்படிங்கிற, ஓம் நமோ நாராயணங்கிற இந்த மந்திரம் தாயா வசீகரிக்குது எல்லாரையும் சொல்கிறாரா இல்லையா? வரலாறு இருக்குது, சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பேசியிருக்கு. இப்போ ஆழ்வார்கள் எல்லாம் பார்ப்போம், திவ்ய பிரபந்தம்லாம் பார்ப்போம், நம்ம வேதாந்த பார்வையில் பார்ப்போம். பக்தி ஞானம் நம்மளுடைய ரெண்டு கண்கள். எவனாவது எதாவது சண்டை போட்டு போகிறான், நமக்கு என்ன வேண்டி, நம்ம படிக்கிறது யாரும் தடுக்க முடியாது. இப்போது குரு அதை சொல்கிற அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு இன்றைக்கி உங்களுக்கு பெரிய கொடுப்புன்னு நினைக்கிறேன். நான் காயத்ரி பற்றிலாம் பேசுகிறது மகத்து, மிக மிக மகத்து. முருகன் கருணையே கருணை. யார் நமது புத்தியை தூண்டுகிறாரோ, குரு, அனைத்தையும் படைப்பவரான அந்த தெய்வத்தின், அனைத்தையும் படைக்கிறவர் யாரோ, யார் அனைத்தையும் படைக்கிறார், பரம்பொருள் பிரம்மம், அனைத்தையும் படைப்பவர் படைப்பவரான அந்த தெய்வத்தின் சிறந்த ஒளியை, லைட்டை, வெளிச்சத்தை, எது அது? அருள் அம்பாள், பார்வதி பரமேஸ்வரனை சொல்கிறார். பார்வதி பரமேஸ்வரன் தாய் தந்தை, மூணாவது மாதா பிதா. உங்களுக்கு தமிழில் சொன்னதான் புரியும், தமிழில் மாதா அப்படின்னா பிதா அப்படின்னா தமிழ், தெய்வம் அப்படின்னாலும் தமிழ், அப்படிதானே? தமிழில் சொன்னதான் புரியும். மாதா பிதா குரு தெய்வங்கிறது சம்ஸ்கிருதம், நாலு வார்த்தையுமே சம்ஸ்கிருதம். அன்னை தந்தை, அன்னை தந்தை ஆசிரியர், அன்னை தந்தை ஆசிரியர், தெய்வம் இறைவன், புரியுதா? இப்போ அந்த மொத்தத்தையும் அதில் சுருக்குறாங்க பாருங்கள், சாரமாக சொல்கிறாங்க, சாரமாக சொல்கிறாங்க. யார் நமது அறிவை, நமது புத்தியை தூண்டுகிறாரோ, அனைத்தையும் படைப்பவரான அந்த தெய்வத்தின் சிறந்த ஒளி, லைட்டு அம்பாள், பிந்து லைட்டு, நாதம் பிந்து, ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு, வடிவை தியானிப்போமாக. பார்வதி பரமேஸ்வரன் குரு, அன்னை மாதா பிதா குரு, தெய்வம், இந்த நாலத்தையும் நாம் இங்கே தியானம் செய்வோமாகன்னு அர்த்தம். அதுதான் காயத்ரியுடைய ஒரிஜினல் மந்திரம். அப்புறம் காயத்ரி ஒவ்வொரு இடத்துக்கும் தேவதைக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க, அது உண்டு. இப்போது காயத்ரி
சவிதா என்ற தெய்வத்தை சாவித்ரி என்று போற்றுவதால் இந்த மந்திரம் காயத்ரியானது. சாவித்ரிங்கிறது சவிதாங்கிற ஒரு தெய்வத்தாக இருக்குது. சவிதாவுக்கு சூரியனுக்கு தான் இன்னொரு பேர் சவிதான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது டீட்டெயிலாக சொல்கிறேன், எனக்கு சந்தேகம் இருக்குது அதில். சவிதா என்ற தெய்வத்தை சாவித்ரி போற்றுவதாக இந்த மந்திரம். சாவித்ரி தான் காயத்ரியாக மாறிடுச்சு. காயத்ரி சந்தம் பிரபலம். இந்த காயத்ரி மந்திரத்தில் சாவித்ரியை சவிதாவை தியானம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? லைட்டுன்னு சொன்னோம்ல, சூரியன் லைட்டு தானே. இப்போ சிவம் சக்திங்கிறதே சூரியனாக தான் இருக்கும் போல் நம்மளுக்கு பிரத்யட்சமாக பார்க்குறது. ஆனால் சூரியனே தனியாக வழிபடுற ஒரு மதமே உண்டு, சௌராஷ்டிரம்னு பேர். இந்த சந்தத்தினால அந்த சவிதாவை தியானம் பண்ணது சவிதா சாவித்ரின்னு ஆயிடுச்சு. சவிதானா பெண் பொண்ணு, பெண்ணுடைய பேரை வைக்கிறாங்க இவங்க, சவிதான்னு வைக்கிறாங்க. அது அறிவு கூர்மை உள்ள தெய்வமாக அது சவிதா. அதுக்கு இந்த ஸ்கேலில் மந்திரம் தியானம் பண்ணதுனால சவிதாங்கிறத விட்டாச்சு, காயத்ரி ஸ்கேல் பிரபல்யம் ஆயிடுச்சு. புரியுதா? வேதங்கள் இறைவனை நான்கு பகுதிகளாகவும், இந்த சாவித்ரி காயத்ரி மந்திரமானது மனித வாழ்க்கையில் நான்கு வேலை செய்யுது. முக்கியமாக வாக்காக இருக்குது. ம், போதுமா? வாக்கு பிருத்திவி பூமியாக இருக்குது. சரீரம் மனிதனுடைய சரீரமாக இருக்குது. ஹிருதயம், ஹிருதயம் எல்லாத்தோட கனெக்ஷன் இருக்குது. இந்த காயத்ரி இதானே பொருத்தும் பொருந்தும்னு சொன்னோம்ல, ஓங்காரத்தினுடைய அடுத்த ஸ்வரூபம். ஓங்காரத்துக்கு அடுத்து மிகுந்த வல்லமை பெற்றது காயத்ரி. காயத்ரி மகாமந்திரம்னு சொல்லுவாங்க. 7 கோடி மகாமந்திரம் இருக்குது. பார்த்தோமே மந்திரர்கள், 7 கோடி மந்திரர்கள் பார்த்தோமே. வேதங்கள் இறைவனை நான்கு பகுதிகளாகவும் 6 மகிமைகள் உடையவராகவும் போற்றுகின்றன. 4 6 10. 10னா 1 0. 1னா சிவம், 0னா லிங்கம் அம்பாள். 1னா சிவம், 0னா ஆவுடையார். லிங்கம் ஆவுடையார், பானம் ஆவுடையார். 1 0. 1 சிவம், 0 சக்தி. தத்துவங்கள் கரெக்டாக வருதா? 0னு சொல்லாமல் பூஜ்யம்னு சொல்கிறது உத்தமம். 6 மகிமையுடைய போற்றுகின்ற 6 + 4 = 1 0. தேர் ஃபோர் 1-0. 1-0 தான் உலகத்தை ஆளுது. 1-0 தான் உலகத்தை ஆளுது. இந்த 0வை 3ஆக பிரிக்கலாம். மாயா, மாயேயம், மகத்து. மாயானா என்ன? மாயானா என்ன பண்ணும்? மாயானா எல்லாருக்கும் பிடிக்காது, சண்டை வரும். மாயானா என்ன? மாயான்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களே பிடிக்காது. மாயான்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தை தான். மாயானா என்ன? அதர்மம், அஞ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம். மாயினா என்ன? அதர்மம், அஞ்ஞானம், அவைஸ்வர்யம், அவைராக்கியம். மாயைக்குள்ளே இருக்கும்போது முதல்ல இந்த வேலை செய்யும். ஏன்னா இவனை வேலை வாங்கணும், பெண்டை நிமித்தணும், இவனுடைய திமிரெல்லாம் ஒடுக்கணும். அவனுக்கு முதல்ல இருக்கிறத மறைக்கும், இல்லாததை இருக்கிறதா காட்டும். ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரணம்னா உண்மையை மறைக்கும், சிவத்தை மறைக்கும், ஜகத்தை காட்டும். ஜெகந்தான் உண்மைன்னு சொல்லும். அச்சா, எதை மறைச்சு சிவத்தை மறை, அது ஆவரணம். எதை விக்ஷேபம், பொய்யை உண்மையாக காட்டுது. 13B-ஆ 18B-ஆ காட்டுது. பஸ்ஸு மாறி ஏறிடுறான், ட்ராக்கு மாறுது. புரியுதா? அவசரத்தில் இப்போ ஒரு வாட்டி உத்து பார்ப்பார், அப்பயும் 13B-ஆ தான் தெரியும், ஏறிடுவான். அது 18B-ஆ இருக்கும். காமெடிலாம் இருக்குது. இவர் உஷாராக பண்ணுறாராம் அவர். அது விதி கண்ணை மறைக்கும். சரி, மாயையினுடைய தத்துவம். மாயேயம் அப்படின்னு சொன்னால் ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்
தர்மம், அதர்மத்துக்கு தர்மம், அவைராக்கியத்துக்கு வைராக்கியம், அஞ்ஞானத்துக்கு ஞானம், அனைஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம். அப்படியே மாறிடுச்சு. எதனால் தெரியுமா மாறுனுச்சு? மகத்துன்னு ஒரு வார்த்தை ஏழு திரையில் ஒரு திரை சொன்னேன், தனு கரண புவனபவம் மறக்கக்கூடாது, கனெக்ட் பண்ணணும். நீங்கள் சும்மா கதை கேட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த நாலு பேர் வேதாந்திகள், வேதாந்த சிந்தனை, ஞான யோகத்தில் சித்தி அடைஞ்சே தீருவேங்கிற வைராக்கியம் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் சிந்தனை வரும், மனநம் வரும். மகத்துன்னு சொன்னது ஏழு குற்றங்களில் ஏழு திரைகளில் ஒரு திரையாக இருக்குது, அதுவும் நம்மளை இறைவனை அடைய விடாமல் தடுக்குதுன்னு சொன்னோம்ல. இந்த மாயையினுடைய காரியங்களை அது பண்ணும். தனு உடம்பும் இந்த இந்திரியங்களும், அதாவது தனுனா மனுஷன் உடம்பு, தனுங்கிறது மனுஷனை தான் குறைக்குது. இந்த காரணத்தில் உடம்பு வந்துடுது. தனு மனுஷன் அனுபவிக்கிறவன், கரணம் அவன் பயன்படுத்தக்கூடிய உடம்பும் புலன்களும், தனு கரணம். புவனங்கிறது அவனுடைய ஹிருதயம், வெளியில் ஜகத்து. போகம் சொல்கிறது உள்ளே அவன் போனான்னா, இறைவனை நோக்கினான்னா அனுபூதி, வெளியில் போனால் இன்பம். இப்போ அவன் வந்து ஜகத்தை அது காமிச்சிட்ருக்குல்ல, அப்போ இவனுடைய செயல்பாடுகள்லாம் புறத்தில் இருக்கும்ல, அப்போ அவனுடைய உடம்பு புலன்கள் சிந்தனை போகம் எல்லாம் வெளியில் இருக்குது. அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும்னா அனைஸ்வர்யமும் அஞ்ஞானமும் அதர்மமும் அவைராக்கியமும் எதுலேயுமே. இப்போ சம்சாரி வைராக்கியம் இருக்கா? விடாமல் ஒரு கிளாஸ் கூட நான் கட் பண்ணாமல் 1000 கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், 1000 வேல் பூஜை அட்டன் பண்ணுறேன், இல்லை சாகரத்துக்குள்ளே இந்த 108 திவ்ய தேசத்தை தரிசனம் பண்ணிடுறேன், இல்லை சிவாலயங்கள் 276 பாடியிருக்காங்களே நடந்து போய் நம்ம போய் பார்த்துட்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வேதத்தை நான் அத்தியனம் பண்ணிடுறேன், ஏதாவது வைராக்கியம் சம்சாரிக்கு வருமா? சம்சாரிக்கு வரவே வராது. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு விரதம் இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. அதான் சம்சாரி. சம்சாரினா சம்சாரி பின்னாடியே போகிறவன், சம்சாரினா சம்சாரத்து பின்னாடியே போகிறவன், சம்சாரம்னா ஜகத்து பின்னாடியே போகிறவன் அர்த்தம். நீங்கள் வேறு எதாவது தப்பாக புரிஞ்சுக்காது, அப்புறமா என்ன திட்டுறாரு சொல்ல. சம்சாரம்னா ஜகத்துன்னு அர்த்தம், ஜகத்து பின்னாடியே போனவன் சம்சாரி. சம்சாரியாக இருக்கும்போது அவனுக்கு அஞ்ஞானம் தரித்திரத்தை வேற கொடுக்குது பாருங்க. அனைஸ்வர்யங்கிறது தரித்திரம். அச்சா ஞானம் இல்லை, அறிவே இல்லை. எப்போ பார்த்தாலும் போய் ஞாயிற்றுக்கிழமைனா எங்கே போய் நிற்கிறான் கடையில்? சாப்பிடாமல் இருக்க முடியலங்கிறான். என்னாச்சு? அஞ்ஞானம், தரித்திரம், அதர்மம். எப்படியா சம்பாதிக்கணுங்கிறான், எப்படியாவது சம்பாதிக்கணும். அதர்மம், அப்புறம் வைராக்கியம் இல்லை, எதுலேயும் ஒழுங்காக நிற்க மாட்டார். அச்சா இது எதனால்? இந்த தனு கரண புவன போகத்தை புறத்தை பார்த்ததுனால. இப்போ இதே மாயை மாயமாக மாறுது. எப்போ மாறும்னா இவன் வந்து அகத்தை பார்க்கணும்னு முடிவெடுத்தால் போதுண்டா சாமி, போதும், எல்லாம் போதும், நம்ம கொஞ்சம் அகத்தை பார்க்கலன்னா இதே தனு வந்து உடம்பானது கலர் மாறும். தனு மனுஷன் கரணங்கிறதுல உடம்பும் புலன்களும். அச்சா அது எங்கே போகுது? இது மாதிரி வேதாந்தம் காதுலாம் இப்போ வந்து இப்போ தான் காதை உபயோகப்படுத்துகிறீங்க, இப்போ தான் கண்ணை உபயோகப்படுத்துகிறீங்க, இப்போ தான் வேதம் அந்த மந்திரங்களை சொல்கிறீங்க, எல்லாம் இப்போ பாசிட்டிவாக மாறிடுச்சு. நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக, அதுவும் மாயை தான் பண்ணுது. எப்போ அடி தாங்க முடியலன்னு வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறியோ, சுவாமி மாயை ஆக்டிவேட் பண்ணுறாரு. மாயமாக மாறி இந்த 14 முன்னாங்கு 12 இருக்குது, மாயை மாயையும் மகத்து, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தத்துவம் புரியும். கனெக்ட் பண்ணுறதில்ல நிறைய பேர், நான் பலமுறை சொல்லிட்டேன், நிறைய பேர் தத்துவங்கள் தெரியுது கனெக்ட் பண்ண தெரில. அதாவது இங்கிலீஷ் வொகபுலரி நல்லாயிருக்கும், பேச மாட்டான், ஏன்னா கனெக்ட் பண்ண தெரியல, அதுதான் பாயிண்ட். புரியுதா? வார்த்தைகள் எல்லாத்தையும் வார்த்தைகளுக்கெல்லாம் தனித்தனியாக சொன்னால் மீனிங் சொல்லிடுவான், உலகத்தையே வித்துட்டு வந்துடுவான். சரி, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசினா பேச மாட்டான். புரியுதா சொல்கிறது? இதுதான் இதுக்கு உதாரணம். எளிமையாக சொல்லணும்னா இதுதான் உதாரணம், புரிய வைக்கணும்னா.
ஏன்னா பயம், தப்பாக பேசிடுவான். மொழிங்கிறது உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுப்பா. தப்பாக பேசினா என்ன, இப்போ உனக்கு அவார்டு குறைஞ்சிட போதா? நீ ஒரு வாட்டி தப்பு பண்ணாதான் அப்படி ரைட்டாக பேசுவ. கற்றுக்கோ, உனக்கு கோபம் வரும், வேகம்லாம் வரும், உங்களுக்கு தான் மானம் நிறைய இருக்க. புரியுதா? இது இந்த நான்கு ரூபத்தில் வாக்கு, பிருத்திவி, சரீரம், ஹிருதயம், இது நாலுமே புறத்துலையும் செயல்படுத்தலாம், அகத்துலையும் செயல்படுத்தலாம். அகத்தில் செயல்படுத்தினா மாயையும், புறத்தில் செயல்படுத்தினா மாயை. புரியுதா? நான்கு பொருட்கள் தனு கரணம் புவன போகம். இப்போ மீனிங் புரிஞ்சிருக்கும். புவனங்கிறது இடம், இடங்கிறது ஹிருதயம், போகங்கிறது அனுபூதி, வெளியிலன்னா இன்பம். இது ஒரு மந்திராச்சு. சரி, ஒரு திருமந்திரம் பார்க்கலாம். எத்தனை மந்திரம் இன்றைக்கி பார்த்துருக்கோம்? ஒன்று தான் பார்த்துருக்கோமே. பரவாயில்ல, காயத்ரி பேசியிருக்கோம் இல்லையா? காயத்ரி பூர்வாங்கம் பேசியிருக்கோம். நாளைக்கு காயத்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு திருமந்திரம் பார்க்கலாம். ஓரிருள் மூவகை நால்வகை உல தேரி தேரில் இவை கேவலம் மாயை செயர் இச்சை சாரியல் ஆயதை ஆயவை தாபே தன தனப்பு அவை ஊறி வைத்து வாரி வைத்து ஈசன் மலம் மறுத்தானே. இப்போது சுத்தரை பற்றி பேசுகிறோம். அதாவது அதை வந்து என்ன சொல்லுவோம், சகல கேவல என்னமோ சொல்லுவோம், கேவல சகல சுத்தர். இப்போ சுத்தருங்கிறத வச்சு பேசலாம். என்னென்னா ஓரிருள், ஓரிருள் மூவகை நால்வகை உல. ஓரிருள்னா ஆணவம் உள்ள இருள், ஒரே ஒரு குற்றம். ஓரிருள்னா ஒரு குற்றம், ஒரு குற்றங்கிறது ஆணவம். ஆணவம் போகாதுன்னு எந்த அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அல்ப அறிவு போகாது அப்படின்னு சொன்னாங்க. அல்ப அறிவுன்னு தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ, அகந்தைக்கு அல்ப அறிவுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்னா அணுங்கிற வார்த்தையிலேருந்து கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சோமா? இப்போ ஒன்று நீங்கள் வந்து மகத்துங்கிறத உங்களை மறைக்குது. இப்போ நம்மெல்லாம் மனிதர்களாக என்ன அல்போன்னு தானே சொல்கிறோம். எப்போ சொல்லுது? வேதமே சொல்லுது மிருகம்னு சொல்லிடுச்சு. நேற்று ஒரு மந்திரத்தில் எல்லாம் விலங்கு அப்படி சொல்லிடுச்சு. அவர் பசு சொல்லிட்டார், ஜந்துன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். எப்போ அப்படின்னா, நீ ஆணவம் இருந்தால் இதெல்லாம், ஆணவம் இருந்தால் நீ வந்து அல்பம், நீ ஜந்து, நீ வந்து அணு, நீ வந்து மிருகம் எல்லாம். ஆச்சா, ஓரிருள் மூவகை. இப்போது ஒரு குற்றம் ஆணவம், அது போகாதுன்னு சொல்கிறது தப்பு. எப்போ போகாதுன்னா அறிவு இல்லைன்னா போகாது. அறிவை ஃபுல்லாக பண்ணால் போயிடும். அல்பறிவு பூர்ண அறிவாகிடுச்சு. இப்போது அல்பறிவு ஜகத்து தெரியுமா? நீங்கள் ஜகத்தில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு படிக்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு தெரியும். சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கிறோம். நீங்கள் ஜகத்தை பற்றிய ஒரு மெட்டீரியல் லைஃப்பை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. படிக்க 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 நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு தெரியும். சும்மா இருந்தீங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தீங்க, அது பேர் ஆணவம், அல்ப அறிவு. படிக்க ஆரம்பிச்சிங்க, ஆகா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலை அப்படின்னு தெரியுது. சரி, அதுக்கு முடிவு உண்டானா முடிவே கிடையாது. கட்டுறது கைமண்ண அளவுன்னு நம்ம அவை பாட்டி சொல்லிட்டாங்க. இது சின்ன விசாரம் இந்த இடத்துல இருக்குது. அல்ப அறிவு, ஜகத்தை பற்றிய அறிவு, பொய் அறிவு பூர்த்தி ஆகாது. எப்படி புறத்தில் நீ பொய்யான இன்பத்தை தூக்கணும்னு நிற்கிற ஒத்த காலில், அது பூர்த்தி ஆகவே ஆகாது. சந்தோஷம் கொடுக்கவே கொடுக்காது, திருப்தி கொடுக்கவே கொடுக்காது. ரெண்டவர் கழித்து பசிக்கும். அது காமமாக இருக்கட்டும், இப்போ வயிற்று பசியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ரெண்டவர் கழிச்சதுன்னா திரும்ப பசிக்கும், பழையபடியே பசிக்கும். ஃபஸ்ட்டு டே ஒன்ல பசிக்கிற மாதிரி பசிக்கும், அதிகமாக பசிக்கும். அதனால் அது பூர்த்தி ஆகவே ஆகாது. அங்கே போய் எனக்கு பூர்த்தி இல்லை, திருப்தி இல்லை, நிறைவு இல்லை, சாந்தி இல்லை, சௌக்கியம் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கனா நீ முட்டா பையனை அர்த்தம். பொய்யில் போய் உண்மையை தேடிக்கிட்டு இருக்க, பொய் டெம்பரவரி, அதில் போய் மெய்யை தேடிக்கிட்டு இருக்க, எப்படி தேடுவேன்? சரி, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுதான் பிரம்மஞானம். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ பிரம்மத்தை வெளியில் பிடிக்கிறது எங்கே போய் பிடிப்ப? அதனால தானே அகத்தில் பிடிக்கலான்னு சொன்னாங்க. புரியுதா இல்லையா சொல்கிறது? அகத்தில் பிடிக்கிறது எளிமை. ஹிருதயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லை பூர்வ மத்திய கான்சன்ட்ரேட் பண்ணு.
புரியுதா இல்லையா? இப்போ அகத்தில் பிடிக்கிறது ஈஸி, அவரே சொல்லிட்டார் ஞானிகளுடைய இருதயத்தில் தான் நான் வசிக்கிறேன்னு சொல்லிட்டார். பரம்பரையில் சொன்ன வார்த்தை இருக்கு. அப்போ இங்கே அறிவு சின்ன அறிவே போதும், சின்ன அறிவே போதும், அதுவே அமிர்தம். அமிர்தம் எவ்வளவு பருகிறது? காலையில் பொங்கல் பிரசாதம் சாப்பிட்றோமே அது மாதிரி, அது மாதிரி பிரசாதம் ஒன்று சாப்பிடுவாங்க, அதுதான் அமிர்தமாக இருக்கும். யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொண்ணை ஃபுல்லாக வச்சா என்ன ஆகுது? டிஃபன் மாதிரி, ம், காலை டிஃபன் போதும், அதை சாப்பிட்டோன்னே போனோடனே தூக்கம் வந்துடும், அற்புதமாக தூங்கிட வேண்டியதான். இப்போ புரியுதா? என்ன புரியுது? ஓரிருள் ஆணவங்கிறது போகுமா போகாது? உங்கள் அறிவு கட்டினே சொல்லுங்கள், எனக்காக சொல்லாதீங்க. தயவு செய்து எனக்காக நீங்கள் எப்பயுமே எந்த கருத்தையுமே தயவு செய்து சொல்லாதீங்க. மெய்ப்பொருள் இருந்தால் அதை சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். சிஞ்சா அடிக்கிறதெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். நீங்கள் யதார்த்தமாக இருங்க, உண்மையாக இருங்க, அன்பாக இருங்க. அன்பே சிவம். அந்த பாகசாலை கடைக்கு போனோமே, அந்த கடையில் நம்மளை பார்த்தோன்னே நாங்கள் வீட்டில் போய் போட்டு கொண்டாந்து கொடுக்குறேங்கன்னு அன்பே சிவம்னு அவர் உச்சி குளிந்து போயிட்டார். நான் எப்போதும் சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தை தான் அது. அன்பே சிவங்கிறது எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கிற வார்த்தை தான். மனசு எனக்கு குளிர்ச்சியாக நான் அன்பே சிவம்னு சொல்லுவேன். அப்பா நீ சொன்ன வார்த்தை பெரிய வார்த்தைப்பா அப்படின்னு மகா வாக்கியம் மாதிரி அவர் சொல்கிறார். என்ன ஆர்வமாக பண்ணார் பார்த்தீங்களா, எப்படி பண்ணு கொண்டு வந்தார் பாருங்கள். கிடைக்காத இடத்துல கிடைக்குது பாருங்கள். கடையே இல்லை, ஒரு டீ கடை கூட இல்லாத ஊரில் டீ கொண்டு வந்து கொடுக்குறார் போட்டு. அதுவும் இந்த இந்த டீ போடட்டுமா, த்ரீ ரோசஸ் போடட்டுமா, அது போட்டுமா, எல்லா ப்ராண்டையும் காமிக்கிறார். ஓரிரல் மூவகை நால்வகை. இப்போ இந்த ஓரிரல் வந்து என்ன ஆகுதுன்னா மூணு விதமான கேவலத்தை உங்களுக்கு உருவாக்குது. ஆணவத்தால் கேவலம், விருப்ப கேவலம், திகைப்பு கேவலம்னு. என்னப்பா இது ஆணவம்? உங்கள்கிட்ட ஒரு ஒரு இருள் தான் இருந்துச்சு. இப்போ சுவாமி என்ன பண்ண போகிறாருன்னா உன்னை இருள்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். இந்த அற்ப அல்ப அறிவை பூர்ண அறிவாக மாத்துறாரு. இப்போ நமக்கு கொடுக்குற பெரிய வரமே அதான். ஒவ்வொரு நாளும் நமக்கு வரும், ஒவ்வொரு நாளும் நம்மளை செதுக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் இது சிரவணம் பண்ண 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 உள்ளொளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. பாட்டு இருக்க, என்ன பாட்டு அது? பாலினிந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. இன்னொரு பாட்டு மாணிக்க வாசகர் தான், பிடித்த பத்து. அம்மியப்பா ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே. பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலையனேன் தனக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானி. இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தன் எங்கிருந்தாலும் தெரிய சிக்கனை பிடிக்கிற மாதிரி நம்மளும் சிக்கனை பிடிச்சிடணும் அவரை. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. பாட்டு ஞாபகம் முடியுது. உள்ளொளி பெருக்கி புறம்புறம் தெரிந்த புறம்புறமா ரொம்ப ஜகத்துக்கு பின்னாடி, ஜகத்துக்கு ஜகத்துக்கு பின்னாடி போயிட்டான். புறத்துல நிற்கிறான், உள்ளேயே போகலை. தேனினை சொரிந்து வரும், ஞாபகம் வரல, ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது படித்தது. மயிலாப்பூரில் பிடித்த பத்துன்னு கல்வெட்டு அது போட்டு வச்சுருக்காங்க. அந்த அம்பாள் பூஜை பண்ண ஒரு மரமும் ஒரு சன்னதியும் இருக்கும் வெளியில், அந்த ரெண்டாவது பிரகாரத்தில் இருக்கும். அங்கே இதை கல்வெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அது போகவே படிக்கிறது உட்காந்து பத்தியாவது படிப்போம் வாழ்க்கையில், ஒரு மண்ணாங்கட்டியும் படிக்கல, இதையாவது படிப்போம் அப்படின்னு படித்தது. பாலினிந்து ஊட்டும் தாயினும் சாலை பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி தேனினை சொரிந்து புறம் தெரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானி வரும். ஞாபகம் இல்லை, மறந்து போயிடுச்சு. சரி, அது யாராவது நம்ம அடியார்கள் நாளைக்கு கமெண்ட்ஸில் போடுவாங்க, அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோபான ஞானத்தை கொடுக்க கொடுக்க உள்ளொளி பெருகுனுச்சுன்னா அறிவு கிளியர் ஆகிடும். அறிவு கிளியர் ஆனுச்சுன்னா செயல் கிளியர் ஆகிடும். செயல் கிளியர் ஆகிடுச்சுன்னா நீ செய்யக்கூடிய காரியம் வெற்றி அடையும். அதில் நேரம், மன, டைம், எனர்ஜி, மணி மூணும் சேமிக்கப்படும். அதனால் உன் வாழ்க்கை விளங்கும். புரியுதா? சரி, ஓரிருள் அப்படி ஓரிருள் ஆணவம். இப்போ ஆணவம் தான் இப்போ பிரச்சனை. கர்மா மாயை கிளீனாக புரிஞ்சிருச்சு. மாயங்கிறது பொய்யே, கர்மாங்கிறது எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அலையிறது.
அத்தியாவசியத்தை தாண்டி ஓடுறது, ஆடம்பரத்தை தாண்டி ஓடுறது, ஆணவத்தை தாண்டி ஓடுறது, பணம் பணம்னு. அப்புறம் அனாவசியமாக ஓடுறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடி ஓடி வாழ்க்கை நிலைக்கே ஓடி போய் அப்புறம் யாரையும் நம்பாதுன்னு உபதேசம் பண்ணுறது அங்கே நின்றுக்கிட்டு. அதை தாண்டி ஓரிரல் ஆணவம், மூவகை நால்வகை இப்படி மூணு வகை நாலு வகைன்னு இருக்குது. ஆணவ கேவலம்னா அசையா நிலையில் மூழ்கியிருந்த இந்த உயிரை, ஓரிரில் மூழ்கியிருந்த ஆணவ கேவலத்தை சுவாமியானவர் விருப்ப கேவலமாக அவர் விரும்பி இறைவன் ஆணவத்தை நீக்க விரும்புவதால் குருவை அனுப்பி உபதேசத்தை செய்கிறார். குரு சோப்பான ஞானம்ங்கக்கூடிய மந்திர வார்த்தைகளை படிப்படியாக அடுக்குகிறார். நான் சொன்னலை வாட்டர் வந்து இந்த காக்கா தண்ணியில் சின்ன வயசில் படித்த கதை, அதில் கல் போடுறது தான் இந்த மந்திரங்கள், மந்திரங்கள் தான் அதில் கல், வாட்டர் தான் அனுபூதி, குடிக்கிறது தான் நாம். எப்படி தமிழ் வளர்க்குறோம் பார்த்தீங்களா? ஆணவ கேவலம் முதல்ல, ஆணவ ஒரு கேவலத்தில் மூணு விதமான கேவலம் பிரியுது, மொத்தம் நாலு கேவலம், அதான் நாலு வகையும் உல இருக்குது. ஆணவம் ஒன்றில் நாலு விதமான கேவலம். தேரில், தேரில்னா தெரிந்தால் ஆராய்ந்தால் இவை ஆணவ கேவலம். மாயை சேர் இப்படி ஆணவத்தில் மடங்கி மூழ்கி கிடையாது. ஆணவம் கண்ணை மறைக்குன்னு சொன்னோம்ல, ஆணவமும் கண்ணை மறைக்கும், மாயையும் கண்ணை மறைக்கும், கர்மாவும் கண்ணை மறைக்கும். சத்காரியத்துக்கு வானா வேலை இருக்குன்றான்ல, அதான் கர்மா. இந்த வயசில் போய் ஏன் வேதாந்தம் கேட்குறான்னு சொல்கிறான்ல, அதான் மாயை. பொறாமையில் சொல்கிறான், அவனை நம்ம சேர்க்க மாட்டோம் இங்கே, தெரியுமில்ல, எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. அடுத்ததான் ஆணவம், நமக்கு அறிவு இல்லைங்கிறது தெரியாமல் இருக்கிறது ஆணவம், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு அறிவு இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்காமல் இருக்கிறதும் தெரியாமல் இருக்கிறதும் ஆணவம், புரியுதா? தேரில் தெரிந்தால் ஆராய்ந்தால் இவை கேவலம். மாயை சேர் இப்போ என்ன பண்ணுறாரு, மாயை தூண்டி விடுறாரு சுவாமி. என்னென்னு திருவிழா இடல் பண்ணுறாரு பாருங்கள். மாயை சேர், மாயை கூட்டுவிக்க, இது யாருடைய விருப்பம், சிவனுடைய விருப்பம், அதனால் விருப்ப கேவலம் இது. இந்த இடத்துல அவன் அவனுக்கு மாயை சேர்க்குறாரு, நம்ம என்னடா மாயை சேர்க்குறாரு, ஏதாவது நெகட்டிவ் வரப்போகுதுன்னா மாயை நெகட்டிவ் பண்ணி பாசிட்டிவை பண்ணிட்டு போயிடும். மாயை சேர் இச்சை ஆசையை கூட்ட, சார் இயல் மாயையை சார்ந்து, அதுக்கப்புறம் அடிபட்டு உதப்பட்டு இந்த கேவலம் இந்த நிலையை நம்ம நீக்கணுங்கிற ஒரு நிலைக்கு வரும். ஆய வைத்தோம், இந்த உயிர்கள் எல்லாம் இந்த கர்மாவில் ஏகப்பட்ட இந்த மாயையை அனுபவிக்கணும்னு ஏகப்பட்ட கர்மாவை செஞ்சு 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 ஜகத்தே வெறுத்து போயிடும். ஒரு காலகட்டத்தில் ஜகத்தே வெறுத்துடும், ஜகமே வேண்டாங்கும், இதோட மேலானது ஒன்று எங்கேயோ இருக்குது அப்புடின்னு ஆகாயத்தை பார்க்கும் அடிக்கடி. அந்த நிலை இருக்குல்ல, இப்போ ஏற்கனவே ஆணவம் இருந்துச்சு, சுவாமி ஆசையை சேர்த்தாரு, அது கர்மாவை செய்யுது, மூணு கேவலமாக ஆயிடுச்சு. அந்த கேவலம்தான் திகைப்பு கேவலம். அடப்பாவி, அவரே திகைச்சு போகிறாராம், சிவமே திகைக்குதான் கர்மாவை பார்த்து. ஆணவம் அறிவில்லாத நிலையில் கடந்தது, அசைவு இல்லாமல் கடந்துச்சு, உணர்வு இல்லாமல் கடந்துச்சு, ஆசையை சேர்த்தாரு, ஆசை சேர்த்தவுடனே என்ன பண்ணுச்சு, வேலை செய்ய ஆரம்பிச்சது. காமம் ஈக்குவல் டு காமம்னு சொல்லியிருக்கேன், ஆசை ஈக்குவல் டு வேலை. எவ்வளோ ஆசை இருக்கோ அவ்வளோ வேலை இருக்குது. ஆசையை நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கப்பா, உன் இஷ்டந்தான், ஜென்மாவும் நிறையா இருக்குது, எது முக்கியம்னு நீங்களே டிசைட் பண்ணி. ஆசையா வேலையா அப்படின்னு டிசைட் பண்ணிங்க. சாரியல் ஆசையை கூட்டினோடனே கர்மம் அதிகமாகிடுச்சு, என்னாச்சு, இச்சை சார் இயல் இச்சை ஆசை சேர்ந்து அதுக்கான செயலை அது ஆரம்பிச்சிருச்சு, என்ன அது ஏகப்பட்ட கர்மா செய்யுது. இதை பார்த்து திகைச்சு போகிறார். இந்த நிலையில் மூணு குற்றம் இருக்கிறதா, அதை வந்து சகல கேவலம் அவர் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாயைகிட்ட நம்ம வசப்படக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். வாரி வைத்து ஈசன் மலம் மறுத்தானே, இப்படி வாரி வைத்துனா தரம் வாரியாக பிரித்து சகலம், பிரளயாகலம், விஞ்ஞானகலம், கேவலம் அப்படின்னு எல்லாம் பிரித்து என்ன பண்ணுறாருன்னா, மாயையை வச்சே மலம் அறுத்தானே, மலத்தை அறுத்தான், மும்மலத்தையும் அறுத்துடுறான், புரியுதா?
வாரி வைத்து ஈசன் மலம் மறுத்தானே. இப்போ ஈசை தான், ஈசன் தான் மாயை கூட்டுறான், மாயை பிரிக்கிறான். புரியுதா? ஒன்றில் இருக்கிறவனுக்கு ரெண்டு மலத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து மூணு மலத்தையும் மொத்தமாக எரிச்சிடுறாரு. புரியுதா? அதில் தான் ஆணவ கேவலம், விருப்ப கேவலம், ஏற்கனவே இருந்தது ஆணவ கேவலம், இவருடைய விருப்பம் விருப்ப கேவலம். அது இச்சையை சேர்த்தோடனே அது செய்யக்கூடிய செயல்கள் வந்து திகைப்பை கொடுக்குது. அதனால் திகைப்பு கேவலம். கடைசியில் மாயையை விட்டு விலகி மாயையும் வேலை செய்யுது, அது அருட்கேவலம்னு பேர். அதான் நான்கு விதமான கேவலம். அருள் தான் அம்பாள் ஒரிஜினல் ஒரிஜினல் ரூபம். இந்த மாயைங்கிறது செயற்கை. புரியுதா? மாயை அழிஞ்சிரும், மாயையும் அழியாது. அது சித்து சொரூபம், அது கருணைய வடிவானது. நம்ம அவங்கள தான் வணங்கின்னு இருக்கோம். பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவோம். உச்சந்தலையில் கன்னி பாலாவும், ஹிருதயத்தில் திருமதியாகவும், இல்லை மேலே வந்து பாலா, நடுவில் வந்து கன்னி, கீழே வந்து திருப்பாதம் வந்து திருமதியாகவும் அவள் வந்து வேலை செய்கிறான். புரியுதா? அது அருட்கேவலம். இதுவரைக்கும் நிமிஷம், நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவன், அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவேல் முருகனுக்கு ரோகன்.